நம்ம தளபதியோடைய அடுத்த படம் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வகையில் நீங்கள் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை, லெஜெண்டரி டேரக்டரான செல்வராகவன் அவர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமாக வந்து எல்லா படமும் டேரக்ட் தான் பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சாணி காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்க போகிறேன், அதுவும் கீர்த்தி சுரேஷ் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்ததா பீஸ்ட் படத்திலே ஒரு நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ அப்டேட் விட்டுருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை பயங்கரமா சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதோட கொஞ்ச நாள் முன்னாடி செல்வராகவன் வந்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு போட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பல்காக உடம்பு ஏற்றுன மாதிரி வெளியிட்டிருந்தாரு. அந்த பல்காக ஏற்றின உடம்பு பீஸ்ட் படத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் பேசிட்டு வராங்க. அந்த படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட். அந்த பீஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு பல்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் அப்படி ட்ரை பண்ணியிருக்காரு போல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.